விரைவில் முடிவை அறிவிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிக விரைவில். அதாவது அதிமுகவோட அனைத்து தொண்டர்களுமே உண்மையான தொண்டர்கள் தான், அதுதான் என்னுடைய கருத்து. எந்த தயக்கமும் இல்லை, எந்த தயக்கம். இதை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. எந்த திட்டமும் கிடையாது, எந்த ஆதரவையும் இதுவரைக்கும் அது போன்ற பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை. முதலில் என்னுடைய முடிவுகளை, என்னுடைய கருத்துக்களை நான் வெளியிடுவேன். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இது மாதிரி நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. சமூக வலைதளங்கள்லேயும் நிறைய இடங்களையும் இது மாதிரி செய்திகள் பரவிக்கொண்டு இதை பற்றி இப்பொழுது நான் கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய முடிவுகளை அறிவித்து பின்னர் அது தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நான் வரவழைக்கிறேன். ஆரோக்கியமான சிந்தனை, நல்ல நல்ல சிந்தனை என்று சொல்ல நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கென்றுதான் சொல்கிறேன், இல்லைன்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. முதலில் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு கருத்துக்கள், தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பின்னர் தெளிவான முடிவுகளை அறிவிக்கிறேன் என்று தான் சொன்னேன். போன்ற எதுவும் கிடையாது என்று தொடர்ச்சியாக பதிலளிக்கிறேன். இதை பற்றியும் எனக்கு பெரிதாக எந்த கருத்தும் கிடையாது. வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது, அதை பற்றி நான் கருத்து கூற விரும்புகிறேன். இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வதந்திகள். இதையெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அவங்க பேரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணமும் குறிக்கோளும் மட்டுமே எனக்கு உள்ளது. அம்மாவின் பேரே நான் காப்பாற்றுவேன் என்ற எண்ணத்தில் தான் இரட்டை இலை சின்னத்திற்கு இயக்கம்.